ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 48th மேட்ச்க்கான அனலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராபல் பிளேயிங் 11 டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, இந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. புனேயில் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஓவராலாக நல்ல ஒரு பேலன்ஸ்டு விக்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 160-170 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு மேட்சாக பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பிளாக் சாயில் சர்ஃபேஸு. ஸோ அதனால் மித்த கிரவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து மற்ற ட்ராக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே அந்த இனிஷியல் மூமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய அளவில் ஏர்லி விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். அண்டு இந்த பாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸாகவே பெரிய அளவில் டியூ இருந்தாலுமே கூட அது பெருசாக கிரவுண்டில் வந்து இருக்கிற மாதிரி அவுட்ஃபீல்டை பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு வந்து ஆன்டி டியூ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த டியூ வந்து கேமை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸாகவே இது இருக்குது. அதனால் நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் நிறைய பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸுக்கும் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மேட்ச்க்கு வந்து மும்பை இந்தியன்ஸோட ப்ராபல் பிளேயிங்கில் ஒன்று வந்து பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் ஃபிட்டாக தான் இருந்தார். ஸோ அவர் வந்து மேபி ஒரு லாங் டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம், இன்னொரு மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 90% இருக்குது, ரிமைனிங் 10% திரும்ப அன்மோல் ப்ரீத் சிங்குக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் பேக் டு பேக் லாஸ் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் ஆடுவார். ரோஹித் சர்மா அண்டு இஷான் கிஷான் ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக எப்பயுமே அந்த ஐபிஎல் நம்ம சொன்ன மாதிரி அந்த பெரிய இன்னிங்ஸ் நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் பார்க்குற மாதிரி அது பெருசாக அந்தளவுக்கு பார்க்க முடியாது. பட் இந்த டைம் வந்து பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மாவோட இருந்து பேட்டிங்கில் நிறைய ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர்கிட்டருந்து ஒரு சாலிடான இன்னிங்ஸ் நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. இஷான் கிஷன் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நல்ல ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதற்கப்புறம் வந்து இன்னிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. நல்ல டச்லையும் இருக்கார். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் சிவிசி சாய்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் வந்துட்டால் கண்டிப்பாக பேட்டிங் ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆயிரும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. குவாலிட்டி பேட்ஸ்மேன், நிறையா மேட்ச் நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு, ப்ரூவன் பிளேயர் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். அன்மோல்ப்ரீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவர் ஷார்ட்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் நல்ல சவுண்ட் பிளேயராக தெரிகிறாரு. பட் வந்து நிறைய மிஸ்டைம் பண்ணி ஆடுறதுனால சில சமயங்கள் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஹார்டாகவும் ட்ரை பண்ணுறாரு இனிஷியலாக அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கார். நான் லாஸ்ட் மேட்ச் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுக்கு முந்தின மேட்ச் வந்து ஒரு கொஞ்சம் பால் தான் ஆடிருந்தார். பட் அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதில் அண்டர்19லேயும் நல்லா பண்ண ஒரு பிளேயர். ஸ்ட்ரெயிலே போன மேட்ச் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயராக தெரிகிறாரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கைரன் பொலாட் லாஸ்ட் மேட்ச் ஒரு சில ஓவர்ஸும் போட்டார். ஃபேசில் தம்பினால் அவருடைய ஸ்பெல்லை கண்டினியூ பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஸ்பெல்லே பயங்கர எக்ஸ்பென்சிவாக போனதுனால அதில் ரிமைனிங் ஓவர்ஸ் வந்து கேரன் பொலாட் வந்து போட்டார். ஸோ இந்த மேட்ச்சும் ஓவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபாசில் தம்பியோட பிளேஸில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு சேஞ்ச் கொண்டுருவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ரெய்லே மேட்டித் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஜெய்தேவ் உனட்கட் கூட இருக்கார். நியூ பாலில் நல்லா பண்ணக்கூடிய பாலர், ஸ்லோ டெத்லேயும் ஸ்லாக் ஓவர்ஸ்லேயும் வந்து நிறைய வேரி பண்ணி போடக்கூடிய ஒரு பாலர். ஸோ அவங்களுக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஃபாசில் தம்பியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். போன மேட்ச் கொஞ்சம் முதல் ஓவரே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான கேம் வந்து கொடுத்துருக்காரு. மேபி இன்னொரு கேம் அவருக்கே கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். கேரன் போலாட பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அந்த ஃபினிஷிங்கில் கடைசியில் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய நாக் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஓவர்ஸும் போடுறார் அப்படின்னா ஒரு சாலிட் பிக்காக இருப்பார். ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட் சப்கான்டினல் கண்டிஷனில் இது வரைக்கும் பெருசாக அந்தளவுக்கு எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. லாஸ்ட் ஐபிஎல்லையும் ஒரு சில சான்சஸ் கிடைச்சது, பெருசாக அவரால் பண்ண முடியல. அண்ட் இந்த ஐபிஎல் சீசனும் கொஞ்சம் சுமாராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போன மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு, பட் அவரால் பண்ண முடியல. பட் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி பிளேயர் அப்படிங்கிறது நீங்கள் ரெகுலராக மேட்சஸ் அந்த T20 லீக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தெரியும். சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி கண்டிப்பாக டீம் டேவிடுக்கு இருக்குது. ஓவர்ஸும் போடுவார், ஒரு யூஸ்ஃபுல் பவுலர் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம். பட் ஓவர்ஸ் பெருசாக இவர்கிட்டருந்து வாங்குவாங்களா அப்படிங்கிறது தெரில. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடுற எபிலிட்டி இருக்குது. டேனியல் சாம்ஸ்
நம்ம ப்ரீவியஸாக நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம் இவரை பற்றி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்லாக் ஓவர்ஸில் அந்த விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி நிறையவே இருக்குது. பட் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன் கண்டிப்பாக டைமென்ஷன்ஸ் வேறு, பவுண்டரி டைமென்ஷன்ஸ். ஸோ அதனால் மிஸ்டைம் பண்ணும்பொழுது நிறைய கேச்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே வந்து ஈவன் மிஸ்டைம் பண்ணால் கூட சிக்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கார். பெரிய அளவில் வந்து இது வரைக்கும் பவுலிங்கில் பெருசாக பண்ண முடியல. டிசிக்காகவும் ஒரு சில மேட்சஸ், ஒரு சில சீசன் ஆடிருக்காரு. ஸோ அதுலேயும் அவரால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக கொடுக்க முடியல. புவன் அஸ்வின் இந்த க்ரௌண்டில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார், கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்காமல் போட்ட மாதிரி தான் இருந்தது போன மேட்ச். பட்லருக்கு வந்து பெரிய அளவில் வித் கொடுக்கக்கூடாது, அவர் பெரிய ஷாட்ஸ் ஆடிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய கூக்லி வந்து பயங்கரமாக திரும்பும். ஸோ அது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். பெரிய லெவலில் திரும்ப அவருடைய போடக்கூடிய கூகுளி. ஸோ அது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக வித்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அவர் வந்து விக்கெட் டேக்கிங் பால் மாதிரி எதுவுமே போன மேட்ச் போடலை அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஃபுல் ஓவர் கோட்டாக கொடுக்கல, மூணு ஓவரோட கட் பண்ணிட்டாங்க. ஒரு ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனதுனால ஜஸ்பிரீத் பும்ரா, டைமன் மில்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஸ்லாக் ஓவர்ஸில் தான் பெரும்பாலான ஓவர்ஸ் போடுவாங்க. அண்ட் நியூ பால் பவுலர் அப்படிங்கிறது பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பட்லருக்காக அந்த ஒரு டாக்டிக்ஸாக இல்லை வந்து அதை ஃபாலோ பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் டைமல் மில்ஸ் ஸ்லாக் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நிறைய விக்கெட் எடுத்து கொடுப்பாரு ஸ்லாக் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபேசல் தம்பி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தார். அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது பிரபவுன் ஸ்டேடியத்தில், அதில் வந்து நிறையா அதை வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணி விக்கெட் நிறைய எடுத்து கொடுத்தாரு பவுன்சர்ஸ் போட்டு. பட் போன மேட்ச் வந்து பட்லர் பயங்கரமாக வந்து கவுண்டர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு சான்ஸ் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. கேகேஆர் டீமோட ப்ராபல் பிளேயிங்களை வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து பேட்டிங்கில் பெருசாக வந்து பிளேயர்ஸ் யாரும் அந்தளவுக்கு சாலிடாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கூட பவுலர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி உமேஷ் யாதவோட ஸ்பெல்ஸ் வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு இந்த சீசனில். ஸோ பேட்ஸ்மென்ஸ் பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் அஜிங்கே ஆராகான ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. வெங்கடேஷ் கேர் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஸ்டார்ட் தான் இந்த சீசன். பேக் டு பேக் வந்து பெருசாக அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ஃபெயிலியர் தான் நம்ம பார்க்க முடியுது. அஜிங்கே ஆராகானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது. பட் அவருக்கு அவருக்கான அந்த கேம் சுச்சுவேஷன் அமையணும். ஸோ அது வந்து எப்போனா ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு ஆப்போனன்ட் டீம் வந்து ஒரு 120-130 அந்த மாதிரி ரேஞ்சு ஸ்கோர் பண்ணாங்க, ஒரு லோவான ஒரு டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படிங்கிற பட்சத்தில் அஜிங்கே ராகானிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் பார்க்கலாம். நிதானமாக ஆடி கொடுப்பாரு. பட் வந்து குயிக்காக ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு போனால் கண்டிப்பாக விக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிதேஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர் அகெயின் இவங்களுடைய பேட்டிங் ஆர்டரு தெரில, அந்த டைமென்ஷன்ஸ் கணக்கு பண்ணி மேபி மாறி வரலாம், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து அதையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இந்த பேட்டிங் ஆர்டரில் எப்போவுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. நிதேஷ் ராணா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய ஷார்ட்ஸுக்கு வந்து போகிறார், ஏர்லியாகவே கமிட் ஆகிறாரு, அதனால் விக்கெட்டை கொடுக்குறாரு. மற்றபடி வந்து ஆடக்கூடிய பிளேயர் தான், பெரிய இன்னிங்ஸ்லாம் கூட ஆடிருக்காரு, கண்டிப்பாக ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படின்ற டவுட் கிடையாது. ஸ்ரேயஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேகேஆர் எப்போயுமே வந்து அந்த அக்ரெசிவாக போயிருக்காங்க, கொஞ்சம் என்ன தான் விக்கெட் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸுக்கு போகிறாங்க. ஸோ ஆப்போனன் பவுலர்ஸ் நிறைய பிக் பண்ணுறது நல்ல ஒரு மூவ் ஆகிருக்கும், பர்டிகுலர்லி அந்த வீக் லிங்க் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுற பவுலர்ஸை. எதர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போய் மைனஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாயிண்ட்டு, அப்படி இல்லைனா வந்து அந்த வீக் லிங்கை டார்கெட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செல்டன் ஜாக்சன் இல்லாதனால சாம் பில்லிங்ஸ் தான் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணார். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இவராலையும் வந்து நல்லா ஆடி கொடுக்க முடியும் ஓரளவுக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்ட்ரே ரசல்ட்டை இருந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு சாலிடான இன்னிங்ஸ் பார்த்தோம். டாப் ஆர்டர் கொஞ்சம் எல்லா விக்கெட் போனதுனால ரசல் வந்து பயங்கரமாக நின்று அடிச்சு கொடுத்துருந்தாரு. பவுலிங்கும் வந்து போடுவார், ஏன்னா லாஸ்ட் மேட்ச்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோட ஆடினாங்க செல்டன் ஜாக்சனை ட்ராப் பண்ணிட்டு சிவமாவியோட, அதனால் ரசல் ஃபுல் ஓவர் கோட்டாக பவுலிங் பண்ணலை. ஸ்லாக் ஓவர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து ரசல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உமேஷ் யாதவ் ஏர்லியாகவே முடிச்சிடுறாங்க சவுதி, அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரே ரசல் வந்து பெரும்பாலான ஓவர் ஸ்லாக் ஓவர்ஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சிவமாவியும் மேபி 1-2 ஓவர் போடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சுனில் நரேன், ஸோ சுனில் நரேன் ரோஹித் சர்மா அந்த மேட்சப் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மேட்சப்ஸ் படியெல்லாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சுனில் நரேனுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இவருடைய பேட்டிங் ஒரு ஃப்ளோட்ராக கொஞ்சம் மேலே அனுப்பி சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ரன்ஸ் வரணும் அப்படின்னு கொஞ்சம் மேலே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 4 ஓவர் போடுவார், எக்கனாமிக்கலாக போடக்கூடிய பவுலர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஹித் அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு. உமேஷ் யாதவ் நியூ பாலில் பயங்கரமாக வந்து
பண்ணிகிட்ருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருக்கார். இப்போது டூ இயர்லி தான், பட் இருந்தாலும் வந்து எல்லா மேட்சும் ஆல்மோஸ்ட் வந்து விக்கெட் கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து கொடுத்துட்ருக்காரு. டிம் சவுதியும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. இது மட்டும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறதுனால நிறைய விக்கெட்ஸ் வந்து கிடைக்குது. இயர்லியாகவே பயங்கரமாக பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க அப்போனு டீம் சாரி கேக்கேஆருக்கு. அது வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சிவமாவி ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். சம்டைம்ஸ் இவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ண போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா ரசல் வந்து அங்கே ஒரு சில ஓவர்ஸ் போடுறதுனால. வருண் சக்கரவர்த்தி ஸோ இது வரைக்கும் பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. எப்போவுமே யூஸ்வலாக வந்து நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலராக இருந்திருக்காரு கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி கொஞ்சம் லேட்டர் ஆக ஆக சீசன் போக போக பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா தொடர்ந்து ரெகுலராக ப்ளே பண்ணுறதுனால அந்த மாதிரி டைமில் ஸ்பின்னர்ஸ் வரும் மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் நிறைய கேமுக்குள்ளே வருவாங்க. அந்த டைமில் நிறைய விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இஷான் கிஷன், ஆண்ட்ரே ரசல், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கெல்லாம் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. இஷான் கிஷன் ஆண்ட்ரே ரசல் டிஃபால்ட் ஆப்ஷனு. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் வர்றாரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். ரீசன்ட் ஃபார்ம் கன்சிடர் பண்ணி நல்ல ஃபார்மில் இருக்கார். அதை பெருசாக இந்த சீசன் வந்து பர்ஃபார்ம் பண்ணல. ஒரு சில மிஸ் டைம் ஷாட்ஸ் ஆடி விக்கெட்டை கொடுத்தாரு. ஒரு சில சமயம் ரெண்டு மேட்ச் ஸ்டார்ட் கிடச்சது அதை பெருசாக வந்து ஆடல. ஒரு மேட்ச் ஸ்டார்ட் கிடச்ச ஆடல. ஒரு மேட்ச் வந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கு போய் அவுட் ஆனார். ஒரு மேட்ச் வந்து அன்பீட்டனாக நின்று முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இதுதான் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியும். அதை மைண்டில் வச்சுட்டு நான் வந்து சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ். ஸோ இன்ஜுரியிலேருந்து வர்றாரு, நல்ல பேட்ஸ்மேன், குவாலிட்டி பேட்ஸ்மேன், டவுட்டே கிடையாது. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. சுனிலேரன் அகைன்ஸ்ட் அந்த ஒரு மேட்சப் அது பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து பெருசாக அது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது கிடையாது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அடிச்சிருக்காரு, செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்காரு, பட் அதெல்லாம் ரொம்ப நாளாக வச்சு செஞ்சுரி அடிச்சு அப்படி மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. பும்ரா ஸ்லாக் ஓவர்ஸில் நிறைய விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து மும்பை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா பும்ரா கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் இந்த மேட்சை பொறுத்த டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இஷான் கிஷனை நான் பிக் பண்ணியிருக்கேன். பேட்டர்ஸில் வந்து ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் அய்யர் அண்ட் திலக் வர்மா அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். ஸோ சூரியகுமார் யாதவ் ஆடினார் அப்படின்னா சுனில் நாராயண், வெங்கடேஷ் ஐயர் ப்ராபலி பிக் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதனால் வந்து மேபி அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவுக்கு போகலாம். அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் இந்த மாதிரி ஒரு டீம் தான் ஆண்ட்ரே ரசல், சுனில் நாராயண், வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி மூணு கேகேஆர் ஆல்ரவுண்டர்ஸோட போகிறேன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பும்ரா, உமேஷ் யாதவ், டீம் சவுதி அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷனோட போகிறேன். டைமல் மில்ஸ் மேபி வேணானா உங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டு முருகன் அஸ்வினுக்கு போங்க. ஒரு சின்ன ஒரு ரிஸ்கி பிக்கு மாதிரி தான். முருகன் அஸ்வின் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க மும்பை அப்படின்னா டைமல் மில்ஸோடே போயிருங்க. ஏன்னா ஸ்லாக் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் ஸ்லாக் ஓவர்ஸில் நிறைய அவர் தான் போடுவார். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா முருகன் அஸ்வின் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டனாக வந்து இஷான் கிஷனை வந்து ட்ரை பண்ணுறேன். வைஸ் கேப்டனாக வந்து ஆண்ட்ரே ரசலை வந்து ட்ரை பண்ணுறேன். ஆண்ட்ரே ரசல் வர்சஸ் பும்ரா அந்த மேட்சப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பவுன்சஸ் போட்டு கொஞ்சம் டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸோட பவுன்ஸ் வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. பெரிய அளவில் பெரிய பவுண்ட்ரி கிடையாது, பட் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒரு பவர் ஹீட்டர்ஸ்க்கு சரியாக பல்ல அப்படின்னா கூட சம்டைம்ஸ் வெளியே போய் விழுந்துடும் பால். அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓவராலாக இது என்னுடைய டீம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.